டு அறுசுவை இது புதுசுவை. இன்றைக்கி நம்ம கடல் பாசி அகரகர் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் அரை பேக்கெட் அளவு அகரகர் எடுத்திருக்கேன். கடல் பாசி இதை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 1/4 லிட்டர் அளவு பால் காய்ச்சி எடுத்துடலாம். பால் பொங்கிடுச்சு, இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த கடல் பாசியை ஹீட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவு தண்ணியில் பண்ணினா போதும். இது கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ. இது பாதி அளவு டிசால்வ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கரையணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் கரைஞ்சிருச்சு, நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பால் நல்லா வார்மாக இருக்குது. பால் சூட்டோடு சேர்த்திங்கன்னா தெரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 5 பாதாம் சேர்த்துக்கிறேன், 5 முந்திரி, 2 பேரிச்சம்பழம், எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது நட்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ 3 பவுல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் இந்த மிக்சரை நான் சேர்த்துட்றேன். இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஒரே ஃப்ளேவர்லேயும் செஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன், செகண்ட் பாதாம் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேர்டாக நான் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் நீங்கள் அப்படியே வெளியே வச்சுடுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 to 3 hours கழித்து நான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் இதை. இது நல்லா செட்டாகி வந்திருக்கு. நோம்புனாலே நிறைய வீடுகளில் கடல் பாசி இல்லாமல் இருக்காது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.